நேற்றைய தினம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் என்ற வார்த்தையை நிறுத்தியிருந்தோம். நம் சம்பிரதாயத்திலே ஒரு நல்ல நடைமுறை உண்டு. பெரியவர்களை சேவிக்கும் பொழுது நம்மை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நமது கோத்திரத்தினுடைய ரிஷிகளின் பெயர்களை எல்லாம் சொல்லி, 3 ரிஷிகளாக இருக்கலாம், 5 ரிஷிகளாக இருக்கலாம், ரிஷிகளின் பெயர்களை சொல்லி அந்த பரம்பரையில் வந்தவனும் வேதத்தில் இந்த பகுதி யஜுர்வேதம் ருக்வேதம் என்று இந்த பகுதியை அத்தியயனம் பண்ணுகின்ற தகுதி உள்ளவனான நான், சுவாமி இந்த பெயரை உடைய நான் உம்மை சேவிக்கிறேன் என்று நாம் அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறோம். இதை கேட்ட அந்த சுவாமி நமது கோத்திரத்தின் ரிஷிகளின் பெயரை எல்லாம் சொல்லி நமது வேதத்தின் பகுதியையும் நினைவுபடுத்தி, அப்படிப்பட்ட இந்த பெயரை உடைய நீ தீர்க்காயுசாக இருக்க வேண்டும் என்று நம்மை ஆசீர்வதிப்பார். இது சம்பிரதாயம். இங்கே விஸ்வாமித்ர குலோத்பூதம் என்று வந்தது அந்த அடிப்படையில்தான். விஸ்வாமித்ரன் என்ன செய்தான்? சிந்தனைக்குரிய ஒரு விஷயம், நமது வைதீக சம்பிரதாயம் தியாகத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மால் தியாகம் செய்வது என்பது நடக்காத காரியம். ஆனால் தியாகம் செய்த மகான்கள் அவதரித்த அந்த வம்சத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற ஒரு உணர்வாவது நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படி தியாகம் செய்தவர்களில் முன்னிலையில் நிற்பவன் இந்த விஸ்வாமித்ரன். குசன் குசநாபன் என்ற வம்சத்திலே வந்து கௌசிகன் என்ற அரசனாக இருந்த அவன் வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு சென்று அங்கே இருந்த நந்தினி என்ற பசுவினால் நன்கு ஆராதிக்கப்பட்டு அந்த பசுவை அபகரிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு வசிஷ்டரோடு போரிட்டு தோல்வியுற்று அப்பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறான். திக் பலம், க்ஷத்ரிய பலம், பிரம்ம தேஜோ பலம் பலம். இந்த க்ஷத்ரிய பலத்தை, கடைபலத்தை, பணபலத்தை நேற்றைய வரையில் மிகப்பெரியதாக எண்ணியிருந்தேன். அது மிகப்பெரிய தவறு. ஒரு துறையினுடைய, ஒரு ரிஷியினுடைய திருதண்டம் இருக்கிறதே, அதற்கு பதில் சொல்ல நம்மால் முடியவில்லை. எனவே திக் பலம், க்ஷத்ரிய பலம், பிரம்ம தேஜோ பலம் பலம் என்று முடிவு செய்து அந்த க்ஷணத்திலேயே அரச பதவியை துறக்கிறான். காட்டிலே சென்று தவம் இருக்கிறான். தவம் செய்யும் பொழுது எத்தனை இடையூறுகள், அந்த இடையூறுகளை எல்லாம் வென்று விடுகிறான் என்று கூட நாம் நடைமுறையிலே பார்க்கிறோம். ஒழுங்காக உட்கார்ந்து ஒரு 108 காயத்ரி பண்ண வேண்டும் என்று முடிவு செய்து உட்காருகிறோம், முடிகிறதா? அதற்குள் எத்தனை தடைகள். அதனால்தான் பெரியவர்கள் ஸ்ரேயாம்சி பௌவிஜானி, நல்ல காரியங்களுக்கு தடைகள் இருக்கத்தான் செய்யும். அப்படி தடையை உண்டாக்குபவைகள் காமம், வெகுளி, மயக்கம் ஆகியவைகள். இந்த விஸ்வாமித்ரன் காமம், வெகுளி, மயக்கம் இவைகளையெல்லாம் வென்று இனி ஆசைப்படுவதில்லை, இனி கோபப்படுவதில்லை, இனி எதனாலும் மயக்கம் அடைவதில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு
அறம் நியமம் மாதிஷ்டே சித்தியர்த்தம் புருஷசிரமஹ என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். நான் நியமத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று. எனவே தியாகத்தின் சின்னமாக இருப்பவன் இந்த விஸ்வாமித்திரன். இந்த விஸ்வாமித்திரன் எம்பெருமானை புரிந்து கொண்டவன். அரசவையில் ராமனை பார்த்து தசரதனை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகள் இதற்காக சான்று. தசரதான் அகம் வேத்மி மகாத்மானம், ராமம் சத்திய பராக்கிரமம். தசரதான் உனக்கு ராமனைத்தான் தெரியும், ஆனால் அந்த ராமன் சர்வேஸ்வரன் என்பது எனக்குத்தான் தெரியும். எனக்கு மட்டுமல்ல வசிஷ்டர் போன்றவர்களுக்கும் தெரியும் என்று சொல்லுகிறார். ஆக நியமத்திலே நின்று சாக்ஷா சர்வேஸ்வரன் ராமன் என்று புரிந்து கொண்ட மிகப்பெரியவன் இந்த விஸ்வாமித்திரன். இந்த விஸ்வாமித்திரன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனையும் பிராட்டியையும் சேர்த்து திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே எழுந்துள்ளுகின்றான். நம் சம்பிரதாயம் பிராட்டியோடு கூடிய பெருமாளை சேவிப்பதுதான். சுவாமி தேசிகன் பல இடங்களிலே குறிப்பிடுவதுண்டு, ஏத்தத்து மிதுனம் சூக்ஷ்மதரம். இந்த இரட்டை இருக்கிறதே அது மிக நுண்ணியது, பிரிக்க முடியாதது. எம்பெருமானை சொன்னால் பிராட்டியையும், பிராட்டியை குறிக்கும் இடத்தில் எம்பெருமானையும் நாம் சொல்லியே தீர வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம். இங்கே ஒரு செய்தி. ஒரு சமயம் பகவத்கீதை உபன்யாசம் பண்ணிக் கொண்டிருந்த பொழுது அடியனுடைய அம்மான் விசூர் வரதாச்சாரியார் ஒரு கேள்வியை கேட்டார். அடிக்கடி நீ பிராட்டி என்று சொல்லுகிறாயே, இந்த பகவத்கீதையில் எங்காவது ஒரு இடத்தில் பிராட்டியை பற்றி எம்பெருமான் சொல்லியிருக்கிறாரா என்று ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு அடியேன் விளையாட்டாக பதில் சொன்னேன், உமக்கு வடமொழி தெரியாது எனவே திகைக்கிறீர். வடமொழியிலே மாம் என்று நாம் எழுதுவோமே ஆனால் மா என்று எழுதி அதன் மேல் புள்ளி வைத்தால்தான் மாம் என்று ஆகும். மா என்ற சொல்லுள் பிராட்டியைத்தான் குறிக்கும் என்று சொல்லிவிட்டு, பசுமையை நாம் வணங்குகிறோமே அதற்கு முக்கியமான காரணம் உமக்கு தெரியுமா என்று ஆரம்பித்தேன். என்ன சொல்லப் போகிறாய் என்றார் அவர். பிராணிகளிலேயே அம்மா என்று அழைக்கின்ற ஒரே உயிரினம் இந்த பசுதான். அவருக்கு தெரியும் அம்மா என்று அழைத்துவிட்டால் நமக்கு வேண்டியது கிடைத்துவிடும் என்று. ஒரு பசு அம்மா என்று அழைத்த பொழுதே பிராட்டி அருளுகிறாள் என்று சொல்லும் பொழுது நாம் மா என்று சொன்னவுடனே நமக்கு அருள் புரிவார் என்பதிலே இரண்டாவது எண்ணம் இருக்க முடியாது. எனவேதான் மாம் என்று எழுதும் பொழுது மா என்று எழுதி மேலே புள்ளியை வைக்க வேண்டும். பிராட்டி இல்லை என்று சொன்னால் எம்பெருமான் வெறும் புள்ளிதான் என்று நான் சொன்ன பொழுது ஒரு கண்களிலே கண்ணீர். படமொழியை இவ்வளவு நுணுக்கமாக உனக்கு பார்ப்பதற்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று இடையன் சொன்னேன். எங்கள் தேவ பெருமாள் அவனுடைய கருணை பழமொழி தென்மொழி ஆகிய இரண்டு மொழிகளையும் எனக்கு கொடுத்திருக்கிறது என்று. எனவே பிராட்டியோடு கூடிய எம்பெருமானை சேமிக்க வந்தவன் என்ற விஸ்வாமித்திரன். ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதா கல்யாணத்திற்கு பிறகு விஸ்வாமித்திரன் தென்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. எனவே விஸ்வாமித்திர குருவோத்தம். இங்கு மற்றொரு செய்தியையும் அடைய குறிப்பிட விரும்புகிறேன். அணு யாத்திரை என்று ஒன்று உண்டு. அதாவது பெருமான் எழுந்தருளும் பொழுதோ அல்லது ஆச்சாரிய சாரபோகன் எழுந்தருளும் பொழுதோ அவருக்கு பின்னால் சிஷ்யர்கள் செல்லுவது இருக்கிறது, அதற்கு அணு யாத்திரை என்று பெயர்.
உத்தமமான ஆச்சாரியன் பின்னால் அணு யாத்திரையாக செல்வது பல நன்மைகளை பயக்கும். எம்பெருமான் ராமன் விஸ்வாமித்திரர் பின்னால் 14 நாட்கள் தான் சென்றிருக்கிறான். விளைவு பறை அதிபறை ஆகிய மந்திரங்கள் இங்கேயும் நாம் சற்று தெரிவு பெற வேண்டும். பலை என்பது யாது, அதிமலை என்பது யாது என்ற கேள்வியை நாம் கேட்டு தெரிவு பெற வேண்டும். விஸ்வாமித்திரன் காயத்ரி மந்திரத்திற்கு ரிஷி, எனவே அவன் நிச்சயமாக பலை என்று குறிப்பிடுவது காயத்ரி ஜபத்தைத்தான். அடுத்து நாம் திருவெட்டை எடுத்து ஜபம் பண்ண வேண்டும், அதைத்தான் அத்திமலை என்கிறோம். பலை அத்திமலை என்பதன் ஆள் பொருள் இதுதான். ஒரு சமயம் பாண்டிச்சேரி பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் அறிவை கோபாலையா அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த கருத்தை சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீ மிகவும் பொல்லாதவன், இவ்வளவு நுணுக்கமாக பார்க்க உனக்கு யார் கற்றுக் கொடுத்தது என்று. நாம் பலவற்றை அலட்சியமாக விட்டு விடுகிறோம். விஸ்வாமித்திரர் என்ற ஒரு ரிஷி என்று எண்ணுகிறோம். பலை அத்திபலை என்ற சம்பிரதாயத்திற்கு வழிவகுத்து கொடுத்தவன் இந்த விஸ்வாமித்திரன். அது மட்டுமல்ல, விஸ்வாமித்திரர் பின்னால் ராமன் சென்றதனால் யாக சம்ரக்ஷணம் நடைபெற்றது, அகலிகை சாபி மோதனம் நடைபெற்றது, சிவவில் முடிக்கப்பட்டது, பினாட்டியின் திருமணம் நடைபெற்றது. இவை ராமன் திருவாயாலேயே இதம் தந்தபரம் பிரம்மன் சந்தர்சாமி இகப்பானேனா என்று அருள்கிறான். விஸ்வாமித்திரரே, அயோத்தியில் இருந்தபொழுது நான் ஒரு செயலும் செய்யவில்லை, உமது பின்னால் அணுயாத்திரையாக வந்தவர்கள் இத்தனை அதிசயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, எனவே இந்த வில்லை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றுதான் சொன்னீர்கள். நான் தொடலாம் என்றிருக்கிறேன், நான் புட்டலாம் என்றிருக்கிறேன், இவைகளுக்கு முயற்சி செய்பவனாகத்தான் நான் இருப்பேன், இந்த செயல் சரியாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால், ஏ பிரம்மன்னே, ஆச்சாரிய சார்வபௌமனே, உமது அனுகிரகம்தான் இதை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது போல் அமைந்திருக்கிற ஸ்லோகம் இருக்கிறதே, அது உத்தமமான ஆச்சாரியர் பின்னால் ஒரு சிஷ்யன் நடந்து செல்லும் பொழுது அதிசயங்கள் அற்புதங்கள் நேரிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. எனவேதான் விஸ்வாமித்ர குலோத்பூதம் பரதாரியம் அகம்பது என்று இந்த தனியிலே விஸ்வாமித்திரனுக்கு ஏற்றம் கொடுத்து அவள் செய்திருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு தனியன் ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசியம். ஒரு அற்புதமான தனியன். ஒவ்வொரு வருடமும் ராமானுஜ தயாபாத்திர அவதார உற்சவம் என்று சம்பிரதாயத்திலே கொண்டாடுகின்ற வழக்கம் உண்டு. ஒரு சமயம் மயிலாப்பூரிலே பெருங்கடலை சக்கரவர்த்தி ஐயங்கார் சுவாமியுடைய ஆத்தியக்ஷத்திலே பல வித்வான்கள் எல்லாம் கலந்து கொண்டு உபன்யாசம் செய்தார்கள். அதேதும் அங்கு சென்றிருந்தேன். அடையன் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அடையன் சொன்னேன், சுவாமி தேசிகருக்கு ஞானம் வைராகியம் இவைகள் பூஷணங்கள் என்று பெரியோர்கள் எல்லாம் மிக மிக நன்றாகவே உபன்யாசம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் அடையனை பொறுத்தவரையில் இந்த ஞானம் வைராகியம் ஆகிய இரண்டு குணங்களும் கேட்பாரற்று கிடந்தன. பிருந்தாவனத்திலே பக்தி என்ற அந்த பெண் நாரதரை சந்திக்கும் பொழுது நடந்த உரையாடல் இது. நாரதர் கேட்கிறார், அம்மா பெண்ணே நீ யார், இளமையோடு இருக்கிறாயே நீ யார், பக்கத்திலே இருக்கின்ற இந்த கிழவர்கள் யார் என்று.
அப்பொழுது அந்த பெண் சொன்னாள், நானும் முதியவளாய்த்தான் இருந்தேன், கிழவியாகத்தான் இருந்தேன், ஆனால் பிருந்தாவனம் வந்த உடனே எனக்கு இளமை வந்து விட்டது. இதன் ஆழ்குரல், பிருந்தாவனம் ஒருவன் செல்வானேயானால் அங்கு பக்தி இளமைப்படுகிறது என்பதுதான் சத்தியம். ஆனால் அங்கு கூட அந்த யமுனையின் கரையில் கூட ஞானமும் வைராக்கியமும் பிரகாசிக்கவில்லை. இந்த ஞானம் வைராக்கியம் ஆகிய இரண்டு குணங்கள் பெருமை பெற்றது நம் சுவாமி தேசிகனுடைய திரு அவதாரத்தினால்தான். எனவே ஞானத்திற்கும் வைராக்கியத்திற்கும் பூஷணம் நமது சுவாமி என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொன்னேன். சற்று முன் ஒரு சுவாமியிடம் பேசிக் கொண்டிருந்தேன். சுவாமி தேசிகனிடம் காணப்பட்ட இந்த ஒரு அசாதாரணமான நிலையை பற்றி சொல்லும் பொழுது அவர் வெகு சுலபமாக அது சுவாமிக்குத்தான் முடியும், நம்மால் முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டார். நம்மால் முடியாது, ஆனால் அப்படிப்பட்ட தியாக பரம்பரையிலே வந்தவர்கள் நாம் என்ற உணர்வு கூட நமக்கு இல்லை என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? நாம் உயர்ந்த ஒரு சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். எனவேதான் ஞானம் வைராக்கியம் இவைகளுக்கு பூஷணமாயிருக்கின்ற நம் சுவாமி தேசிகன். அடுத்து ராமானுஜம் தயாபாத்திரம், ராமஸ்ய அனுஜகா எஸ்ய சகா சகா ராமானுஜகா என்று அன்மையப்படுத்த வேண்டும். ராமனின் தம்பி இளைய பெருமாளையும் குறிக்கும். நம் சம்பிரதாயம் இருக்கிறது, ஸ்ரீமத் ராமாயண காலத்திலிருந்து இளைய பெருமாள் காலத்திலிருந்தது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது ஒன்றுதான் சிறந்தது என்ற ஒரு நடைமுறையை வைத்துக் கொண்டிருக்கின்ற சம்பிரதாயம். எனவே இளைய பெருமாளாக கைங்கரியத்துக்கு ஏற்றம் கொடுத்தவன் ராமானுஜன். அடுத்து பலராமனுடைய தம்பி என்று பொருள் கொண்டு பார்த்தால் எம்பெருமான் கண்ணனை ராமானுஜன் என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. எம்பெருமான் கண்ணன் ஞானத்தை உபதேசம் பண்ணார். ஆக வைணவ சமயத்திற்கு இரண்டு பெரிய தூண்கள், ஒன்று தியாகம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், மற்றொன்று ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில்தான் ராமானுஜபாத்திரம், ஞான வைராக்கிய பூஷணம், ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம், திருவேங்கடநாதன் என்னும் பெயரை உடைய ஆச்சாரிய சாரபோமன், இவன் வேறு யாரும் அல்ல, சாக்ஷாத் நாராயணன் தான் ஆச்சாரிய சார்பவனாக அவதரித்திருக்கிறான் என்பது நமது மரபு. ஆகவே அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும் பொருள் நூல் எரித்த எம்பெருமான் பின்னர் திருவேங்கட மலையிலே சென்று நின்று நம் வினைகளை எல்லாம் தீர்த்தருளும் எம்பெருமான், இப்பொழுது மண்ணிலே வாழ்கின்ற நம் போன்ற எளியவர்களுடைய வினைகளை எல்லாம் வேறிருக்க வேண்டும் என்று முடிவு செய்து வினைகால் இனி வேறொரு இடம் தேட வேண்டும், என்னை நீங்கள் சிதைக்க முடியாது என்று நாம் இருமாந்து பேசுவதற்கு மிகப்பெரிய துணையாக இருந்த ஆச்சாரிய சாரபோமன் சுவாமி தேசிகன் ஒருவரே. எனவே தனியங்களை சேவிக்கும் பொழுது நாம் நினைவிலே கொள்ள வேண்டியவைகள் நம் வைணவ சம்பிரதாயத்திற்கு ஆணிவேயரான தியாகம், நம் வைணவ சம்பிரதாயத்திற்கு ஆணிவேயரான ஆச்சாரிய பக்தி, நம் வைணவ சம்பிரதாயத்திற்கு ஆணிவேயரான கைங்கரியம், நம் வைணவ சம்பிரதாயத்திற்கு ஆணிவேயரான ஞானம், ஞானம் வைராக்கியம் இவைகள் நமக்கு அமைவதற்கு அருள் புரிகின்ற ஒரே ஆச்சாரிய சாரபோமன் சுவாமி தேசிகன்தான் என்ற உறுதிப்பாடு நம் எல்லோருக்கும் வர வேண்டும். அப்பொழுதுதான் சுவாமியினுடைய
கிரந்தங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்ற இந்த தனியனின் அறிமுக உரையோடு இதை நிறுத்திக் கொள்கிறோம். நாளையிலிருந்து சுவாமியனுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு கண்ணோட்டமாக பார்க்கப் போகிறோம்.